யூஸ்வலாக ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வராது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. தேங்க்யூ. போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டனை பெறுபவர்கள் கருணை மனு அளிக்க உரிமை கூடாது. ஜனாதிபதி சட்டம் தன் கடமையை செய்துள்ளது. ஹைதராபாத் என்கவுண்டர் குறித்து போலீஸ் கமிஷனர் பேச்சு. உண்ணாவ் பெண் தீ வைத்து எரிப்பு. மக்களவையிலிருந்து காங்கிரஸ் வெளிநடப்பு. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். மொரீஷியஸ் நாட்டின் பிரதமர் பிரவிந்த் ஜுக்நாத் டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். போக்சோ சட்டத்தின் கீழ் கற்பழிப்பு வழக்கில் தண்டனை பெறும் குற்றவாளிகள் கருணை மனு தாக்கல் செய்யும் உரிமை அளிக்கக்கூடாது என ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். ஹைதராபாத் பெண் டாக்டர் கற்பழிப்பு குற்றவாளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து பேசிய போலீஸ் கமிஷனர் சட்டம் தன் கடமையை செய்துள்ளது என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் எரிக்கப்பட்டதை கண்டித்து மக்களவையிலிருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவின் ஆலோசகராக ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி விஜயகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் வழக்கில் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வகையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அளித்துள்ளதாக முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் முக ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வருகிற 8ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் ஜெயிலில் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கும் நளினி முருகன் உடல்நிலை சோர்வடைந்துள்ளது. அவர்களுக்கு இன்று 2வது நாளாக குளுக்கோஸ் ஏற்றப்பட்டது. ஈரானில் திருமண விழா ஒன்றில் எரிவாயு கசிந்து தீ விபத்து ஏற்பட்டதில் 11 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அமெரிக்காவில் தேசிய பாதுகாப்பு படைக்கு சொந்தமான பிளாக் ஹாக் ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் பாதுகாப்பு படையை சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழந்தனர். பிரான்ஸ் நாட்டில் அரசின் ஓய்வூதிய திட்ட சீர்திருத்தத்தை எதிர்த்து ஒரே நாளில் 8 லட்சம் ஊழியர்கள் வீதிகளில் இறங்கி போராடியதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பும்ராவை குழந்தை பவுலர் என விமர்சித்த பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அப்துல் ரசாக்கை பும்ரா ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேலி செய்து வருகின்றனர். இந்தியாவுக்கு எதிரான தொடரை கைப்பற்ற வேண்டும் என்று அவசியமில்லை. சிறந்த அணி என்ற பெருமையோடு சொந்த நாடு திரும்ப வேண்டும் என லாரா தெரிவித்துள்ளார். விஜயின் 65வது படத்தை அசுரன் பட இயக்குனர் வெற்றிமாறன் இயக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. தைரியமாக இருந்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என நடிகை நித்யா மேனன் சமீபத்திய பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.